हेलो कणमणीस वेलकम टू प्रिया सिंपल लाइफस्टाइल दिस इज प्रिया रमेश इनके वीडियो सुवையும் ஆரோக்கியமும் நிறைந்த பாசி பயிர் லட்டு 10 நிமிஷத்துல நம்ம சூப்பரா செஞ்சிரலாம் அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல pan எடுத்துக்கோங்க அதுல வந்து நான் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிர் வந்து சேர்த்துக்க போறேன் இந்த பச்சை பயிர் வந்து நல்ல கருக விடாம நல்ல அதோட ஸ்மெல் வர வர நீங்க வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க லைட்டா அதோட கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வறுக்கும்போது அந்த ஸ்மெல் வரும் சோ பாத்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல இத கொஞ்சம் ஆற வச்சிட்டு நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சுக்கலாம் இப்போ அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல நம்ம 1 கிளாஸ் எடுத்ததனால 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அதோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணீரும் ஊத்தி இந்த வெல்லம் வந்து கரையணும் அந்த அளவுக்கு இருந்தா போதுமே தவிர பாகு ஸ்டேஜ் வரணும் அப்படின அவசியம் கிடையாது சும்மா கரையற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்து தான் மாவு வந்து நம்ம மிக்ஸில அரைச்சனால எப்படியும் வந்து கொரகொரப்பா தான் இருக்கும் சோ நீங்க இந்த மாதிரி செல்லட வச்சு சலிச்சிட்டீங்கனா உங்களுக்கு நல்ல பவுடரா வந்து உங்களுக்கு இந்த பாரி கிடைக்க ஆரம்பிக்கும் திருப்பி இத இன்னொரு சுத்த அரைச்சிங்கனா அதுவும் நல்ல நைஸா பவுடர் மாதிரி ஆயிடும் நீங்க மெஷின்ல கொடுத்து அரைச்சிங்கனா ரொம்ப நைஸா இருக்கும் பட் நம்ம மிக்ஸில அரைக்கறனால கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும் இப்போ வந்து நெய் கொஞ்சம் ஹீட் படி எடுத்து வச்சிருக்கேன் அந்த நெய்யை வந்து இந்த மாவுல நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த நெய் கொஞ்சம் ஊத்தும்போது நமக்கு நல்ல மணமா இருக்கும் அந்த நெய்யுடைய மணமா இருக்கும் அதனால நெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மண்டவெல தண்ணில அவ்ளோ அழுக்கு இருக்கு அதெல்லாத்தையுமே நீங்க வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா வந்து கையால கிளறி விட்டுட்டே இருங்க உங்களுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சனா உடையாம இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நீங்க கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க சோ இப்போ நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்திருச்சு இத அழுத்தி பிடிச்சீங்கனா உங்களுக்கு லட்டு மாதிரி ரெடி ஆயிடும் சூப்பரா வந்திருச்சு சோ இத வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் சோ நான் எல்லா லட்டையும் முறுட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ரொம்ப சுவையான பாசி பயிறு லட்டு 10 நிமிஷத்துல நம்ம வீட்லயே வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் எல்லாரும் இத வந்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்த ஒன்றுதான் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனா மறக்காம உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் நன்றி